الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவின் கிருபையால் ஹுத்பா பிரசங்கத்தை முடித்துவிட்டு அதன் தமிழாக்கத்தை கேட்பதற்காக அல்லாஹுவின் மாளிகையில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இதற்கு வாய்ப்பளித்த வல்லநாயன் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாம் முதலில் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் திருமறையில் கூறியிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பதன் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு அவனது அருட்கொடைகளை வழங்கிக் கொண்டே இருப்பான். எப்பொழுது அவனுக்கு நாம் மாறு செய்ய ஆரம்பிப்போமோ அப்பொழுது எங்களது அருட்கொடைகள் எங்களை விட்டும் நீக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், யா ஐயுஹல்லதீன ஆமனுத்தக்குல்லாஹ், விசுவாசிகளே, அல்லாஹுவை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வகூலு கௌலன் சதீதா, நீங்கள் நேர்மையான வார்த்தையை பேசுங்கள். அவ்வாறு செய்தால் யுஸ்லிஹ் லகும் அஅமாலகும், உங்களது அமல்களை அவன் சீர் செய்து விடுவான். வயக்ஃபிர் லகும் துனூபக்கும், உங்களது பாவங்களை அவன் மன்னித்து விடுவான். வமன் யுத்இல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அதீமா, யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கின்றாரோ அவர் மகத்தான வெற்றியை அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்து அந்த மனிதர்களில் சிலரை அல்லாஹ் விரும்பி தெரிவு செய்திருக்கின்றான். அப்படி அல்லாஹ் விரும்பி தெரிவு செய்தவர்களில் சிலர்தான் நபிமார்கள். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியிலே பல இடங்களை படைத்திருக்கின்றான். அந்த இடங்களிலும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சில இடங்களை சங்கைக்குரியதாக, புனித ஸ்தலங்களாக, அவன் விரும்பக்கூடிய இடங்களாக ஆக்கியிருக்கின்றான். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஒரு இடம்தான் பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிவாசல். ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலும் இடம் பெற்றிருக்கக்கூடிய அனந்தர சொத்தாகிய அந்த பள்ளிவாசல். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல இடங்களில் இந்த பள்ளியை பற்றி சொல்லுகின்றான். அந்த பள்ளி, அதனை சூழ உள்ள பகுதிகளெல்லாம் பரக்கத்துக்குரிய இடம் என்பதையும் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது வத்தீனி வஸ்ஸைதூன், அத்திக்காய் மீது சத்தியமாக, ஜெய்தூன் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்படி என்று சொன்னால் இந்த பழங்கள் அந்த பூமியில்தான் அதிகமாக உருவாகிறது, அது ஒரு பரக்கத். அதே போன்று வதூரி சீனின், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவை சந்திப்பதற்காக சென்ற அந்த இடமும் அங்குதான் இருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகின்றான், வஹாதல் பலதில் அமீன், மக்கமா நகரையும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா புனித ஸ்தலங்களில் ஒன்றாக அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியாக அனுப்பப்பட்ட தூதர், அவர்கள் மக்காவில்தான் நபியாக அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா வணக்கங்களில் முதன்மையானதாக தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கினான். அந்த தொழுகையை கடமையாக்குகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பைத்துல் மக்தஸுக்கு அழைத்து சென்றான். அந்த நபி அவர்கள் மக்காவிலே தொழுகை கடமையாக்கப்பட்டு பைத்துல் மக்தஸை முன்னோக்கித்தான் தொழுதார்கள். அது மாத்திரமல்ல,
மதீனமா நகருக்கு ஹிஜ்ரத்து செய்ததற்கு பின்னாலும் கூட சுமார் 17 மாதங்கள் அந்த பைத்துல் மக்தஸை முன்னோக்கி தொழுதார்கள். பின்பு அல்லாஹுடைய கட்டளையின் அடிப்படையில் தான் காபத்துல்லாவை முன்னோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். எனவே இந்த சம்பவம் எதனை எடுத்து காட்டுகிறது என்று சொன்னால், அந்த பைத்துல் மக்தஸுக்கும் இஸ்லாத்துக்கும் பண்டை காலத்திலிருந்து ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை அது எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னா ஹவுலஹ். மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் அதனை சூழ உள்ள பகுதிகளையெல்லாம் அபிவிருத்தி செய்த அல்லாஹ் நபி அவர்களை இரா பயணம் கூட்டிச் சென்றானே, அப்படிப்பட்ட அல்லாஹ் மிகவும் தூய்மையானவன். அதாவது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவிலிருந்து பைத்துல் மக்தஸ் வரைக்கும் நபி அவர்கள் சென்றார்கள். அந்த பயணத்துக்கு இராவெளி பயணம் என்று சொல்லப்படும். அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த இடம் அதை சூழ உள்ள இடங்களெல்லாம் பரக்கத்து செய்யப்பட்டது என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே பைத்துல் மக்தஸும் அதனை சூழ உள்ள இடங்களும் பரக்கத்து பொருந்தியது என்பதை இந்த வசனம் மூலமாக நாம் விளங்கிக் கொள்கின்றோம். மேலும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், நபி அவர்களே, பூமியில் முதல் வைக்கப்பட்ட ஆலயம் பள்ளிவாயல் எது என்று கேட்டபொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொன்னார்கள். அதற்கு பின்பு இரண்டாவதாக வைக்கப்பட்டது எதுவென்று கேட்கப்பட்டதற்கு நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொன்னார்கள். அப்பொழுது அந்த சஹாபி அவர்கள் கேட்கின்றார்கள், நபி அவர்களே, இந்த இரண்டுக்கும் இடையில் தூரம் எவ்வளவு காலம் என்று கேட்டபொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டுக்கும் இடைப்பட்ட காலம் 40 வருடங்கள் என்று சொன்னார்கள். மேலும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், லா துஷத்துர் ரிஹாலு இல்லா இலா தலாசதி மசாஜித். 3 பள்ளி வாயல்களுக்கே தவிர வேறு எந்த பள்ளி வாயல்களுக்கும் நன்மை கூடுதலாக கிடைக்கும் என்று எதிர்பார்த்து பிரயாணம் செய்யக்கூடாது. உலகத்தில் எல்லா பள்ளிகளிலும் ஒரே நன்மைதான், ஆனால் 3 பள்ளி வாயல்களை தவிர அந்த பள்ளி வாயல்களில் கூடுதலான நன்மை கிடைக்கும் என்ற அடிப்படையில் நாம் அதற்காக வேண்டி பிரயாணம் செய்யலாம் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் ஒன்றுதான் அல் மஸ்ஜிதுல் ஹராம், மக்காவிலே இருக்கக்கூடியது. வல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய அந்த பள்ளி வாசல். மூன்றாவதாக நபி அவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதி ஹாதா, என்னுடைய பள்ளி வாசல் என்று சொன்னார்கள். எனவே இந்த 3 பள்ளி வாயல்களிலும் நாம் தொழுதால் அதற்கு கூடுதலான நன்மைகள் கிடைக்கின்றன. எனவே நன்மை அதிகமாக கிடைக்கும் என்று எதிர்பார்த்து நாம் பிரயாணம் செய்வதாக இருந்தால் இந்த 3 பள்ளி வாசல்களுக்குத்தான் செல்லலாம் என்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். அதே போன்று இப்னு தைமியா ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக அனுப்பினான். அவ்வாறு அனுப்புகின்ற பொழுது மக்கமா நகரில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பிடமாக கொண்டார்கள். அங்கிருந்து தான் அந்த தூதர் வெளிப்பட்டார்கள். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பைத்துல் மக்தஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை மர்ம நாளையில் அல்லாஹ் மஹ்சர் மைதானம் என்று சொல்லுகின்றானே, அந்த இடமாக அதனை ஆக்கியிருக்கின்றான் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு ஹதீஸை வைத்து அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே பைத்துல் மக்தஸ் என்று சொல்லக்கூடிய அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளி வாயல், அது எல்லா நபிமார்களும் சந்தித்த ஒரு இடம். எல்லா நபிமார்களும் அந்த பள்ளி வாயல்களில் ஜபூர், தௌராத், இஞ்சீல், குர்ஆன் அனைத்தும் ஓதப்பட்ட ஒரு இடம். எனவே அந்த இடத்தை தான் இன்று நாம் பார்க்கின்றோம், இஸ்ரவேலர்கள் கைப்பற்றியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பைத்துல் முகத்தஸுக்கும்
மஸ்ஜிதுல் ஹராமுக்கும் இடையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்தியாசம் சொல்லுகின்ற பொழுது 40 வருடங்கள் என்று சொன்னார்கள். மஸ்ஜிதுல் ஹராமை புனர் நிர்மாணம் செய்வது இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். அதே போன்று பைத்துல் மக்தஸை கட்டியது சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இந்த இரண்டு பேருக்கும் இடையிலே உள்ள கால வித்தியாசம் சுமார் 1000 வருடங்கள். ஆனால் அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டினார்கள் என்று சொல்ல முடியும்? அப்படி என்று சொன்னால், இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு காபத்துல்லாவை புனர் நிர்மாணம் செய்தார்களோ அதே போன்று சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பைத்துல் மக்தஸை புனர் நிர்மாணம் செய்தார்கள். அதிலிருந்து விளங்குகின்றது 1000 வருடங்களாக நபிமார்கள் இந்த பைத்துல் மக்தஸை பராமரித்திருக்கின்றார்கள் என்ற செய்தியையும் நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துக்கு அதிகமான நபிமார்களை தூதர்களை அனுப்பினான். ஆனால் அந்த தூதர்கள் எல்லோரும் வந்து சொன்ன செய்தி ஒரே ஒரு செய்தி தான். அதுதான் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஏகத்துவ கொள்கை. அதே நேரத்தில் அவர்களுக்கு மத்தியிலே மார்க்க விடயங்களில் சட்ட திட்டங்களில் வித்தியாச வேறுபாடு இருந்தாலும் கூட எல்லா நபிமார்களும் வந்து சொன்னது ஒரே ஒரு கொள்கைதான், ஏகத்துவ கொள்கை என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா யாகூப் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவர்களுக்கு முன்னால் வந்த இப்ராஹிம், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுகின்றான், வனஜ்ஜைனாஹு வலூதன் இலல் அர்லில் லதி பாரக்னா ஃபீஹாலில் ஆலமீன். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் நாம் பாதுகாத்தோம். அதே போன்று எங்கு பாதுகாத்தோம்? நாம் உலகத்திலே எந்த பூமியில் நாம் பரக்கத்து செய்தோமோ அந்த பூமியில் அவர்களை நாம் பாதுகாத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அந்த பூமி எது என்பதை தஃப்ஸீருடைய உலமாக்கள் சொல்லுகின்ற பொழுது அதுதான் சிரியா தேசம் என்பதை அதிகமான அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். காரணம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த சிரியா தேசம் என்றும் அதே போன்று பலஸ்தீன் என்றும் சில அறிஞர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லுகின்ற பொழுது மக்காவிலிருந்துதான் இஸ்லாம் மார்க்கம் முழுமை பெற்றது, அதே போன்று மஹ்சர் மைதானத்துக்குரிய இடம் பைத்துல் மக்தஸ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த பனு இஸ்ரவேலர்களுடன் மிகவும் கஷ்டப்பட்டு தன்னுடைய நபித்துவத்தை அந்த மக்களுக்கு மத்தியிலே சொன்னார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஃபிர்அவுனுடன் போராட்டம் செய்து அந்த மக்களை வெற்றி கொண்டு அந்த மக்களை பைத்துல் மக்தஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பூமிக்கு எடுத்து கொண்டு சென்றார்கள். சென்று சொன்னார்கள், இப்பொழுது நீங்கள் நுழைந்து யுத்தம் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது அந்த மக்கள் மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், ஃபதஹப் அந்த வரப்புக ஃபகாத்திலா இன்னா ஹாவுனா காயிதூன். மூசாவே, நீயும் உன்னுடைய ரப்பும் போய் அங்கே யுத்தம் செய்து கொள், நாங்கள் இந்த இடத்திலே இருந்து கொள்வோம் என்று மாறு செய்தார்கள். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டவர்கள் இரண்டு பேர்கள். அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு ஒரு தண்டனையை வழங்கினான். என்ன தண்டனை என்று சொன்னால், அவர்கள் 40 வருடங்களாக இந்த பூமிக்குள் நுழைய முடியாது, அவர்கள் பூமியிலே அங்கும் இங்கும் அலைந்து திரிய வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அவர்களுக்கு ஒரு சட்டத்தை விதித்தான். அதற்கு பின்னால் அவர்களுடைய பரம்பரையிலே அவர்களுடைய பிள்ளைகள் வந்தார்கள். அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை முழுமையாக ஏற்று உண்மைப்படுத்தியவர்கள். எனவே அவர்களுக்கும் கூட அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒரு சட்டத்தை போட்டான். என்னவென்று சொன்னால், அவர்கள் அந்த பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தினால் அவர்கள் அந்த பூமியை விட்டும் வெளியேற்றப்பட வேண்டும் என்று அல்லாஹ் ஒரு சட்டத்தை அவர்களுக்கு வகுத்திருந்தான். அந்த அடிப்படையிலே அந்த மக்கள், அந்த பனு இஸ்ரவேர்கள் சுமார் 300 பின்னால் அந்த பூமியை விட்டும் வெளியேற்றப்பட்டார்கள். பின்பு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றிய அந்த விசுவாசிகளுக்கு அந்த பூமியை ஆட்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை அந்த மக்களுக்கு கொடுத்தான்.
அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், வலகத் கதப்னா ஃபிஸ் ஸபூரி மின் பஅதி ஸிக்ரி அன்னல் அர்த யரிதுஹா இபாதி அஸ்ஸாலிஹூன். அதாவது ஸபூர் என்ற வேதத்திலே நாம் எழுதியிருந்தோம், மின் பஅதி ஸிக்ரி ஞாபகமூட்டியதன் பின்னால், அன்னல் அர்த யரிதுஹா இபாதி அஸ்ஸாலிஹூன், என்னுடைய நல்லடியார்கள் தான் அந்த பூமியை ஆட்சி செய்வார்கள், அனந்தரமாக்குவார்கள் என்பதை ஸபூர் வேதத்தில் எழுதியிருந்தோம் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே இறுதியாக அனுப்பப்பட்ட தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் நபியாக அனுப்பப்பட்டு அந்த பைத்துல் மக்தஸில் போய் தொழுகை நடத்தியதன் அர்த்தம் என்னவென்று சொன்னால், இறுதியாக மக்கா பைத்துல் மக்தஸ் அனைத்துமே இஸ்லாத்துக்கு சொந்தமான பூமி என்பதை அது எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. அதே போன்று ஹிஜ்ரி 15ஆம் நூற்றாண்டிலே முஸ்லீம்கள் யுத்தம் செய்து அந்த பைத்துல் மக்தஸை வெற்றி கொள்கின்றார்கள். அதற்கு தலைவராக அபு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமை தாங்கி சென்றார்கள். அப்பொழுது பைத்துல் மக்தஸை அவர்கள் சுற்றி வளைத்த போது அதில் தலைவர்களாக இருந்த அந்த இஸ்ரவேலர்கள் சொன்னார்கள், நாம் உங்களுக்கு இதன் சாவியை தர முடியாது, உங்களுடைய தலைவர் வர வேண்டும், அவர் வந்தால் மாத்திரம்தான் அவரிடத்தில் நாம் ஒப்படைப்போம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி தலைவராக இருந்தார்கள். அவர்கள் என்ன செய்தார்கள், மதீனாவிலிருந்து இந்த பைத்துல் மக்தஸை முன்னோக்கி வந்தார்கள். அவ்வாறு வருகின்ற பொழுது தன்னுடைய ஒட்டகத்திலே தன்னுடைய பணியாளரையும் ஏற்றி கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்றார்கள். அவ்வாறு வருகின்ற பொழுது ஒரு தண்ணியோடை ஒன்று இருந்தது. அந்த தண்ணியோடையை அவர்கள் கடந்தார்கள் எப்படி என்று சொன்னால், தன்னுடைய காலுறை இரண்டையும் கலட்டி கொண்டு தன்னுடைய ஒட்டகத்தின் கயிற்றையும் பிடித்து கொண்டு அதனை கடந்தார்கள். அது அந்த மக்களுக்கு மத்தியிலே கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு இடமாக இருந்தது. அப்பொழுது அபு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெரிய வேலை ஒன்றை செஞ்சு போட்டீங்க என்று சொன்னார்கள். பயங்கரமான ஒரு வேலையை செய்து போட்டீர்கள் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அபு உபைதாவே, இதை நீ சொல்லிட்டாய், இதை நீ சொல்லிவிட்டாய், இது சொல்லக்கூடாத வார்த்தை என்று அவருடைய நெஞ்சியிலே தட்டிவிட்டு சொன்னார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எங்களை இஸ்லாத்தை கொண்டு கண்ணியப்படுத்தியிருக்கின்றான், இந்த கண்ணியத்தை நாம் இஸ்லாம் அல்லாத வேறு ஏதாவதின் மூலமாக தேடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு இழிவுதான் கிடைக்கும் என்று தைரியமாக பேசினார்கள். அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பள்ளிக்குள் நுழைந்தார்கள். அவர்களிடத்தில் சாவி ஒப்படைக்கப்படுகிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிலே தொழுகின்றார்கள். அங்கே குப்பத்து சஹ்ரா என்று சொல்லி ஒரு பகுதி இருக்கிறது, அந்த பகுதியை யகூதிகள் குப்பைகளால் மூடி வைத்திருந்தார்கள், குப்பை போடும் இடமாக பயன்படுத்தினார்கள். அப்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்பட அவர்களுடன் மக்களும் சேர்ந்து அதனை சுத்தப்படுத்தி அந்த இடத்திலும் அவர்கள் தொழுதார்கள் என்ற செய்தியை நாம் வரலாற்றிலே பார்க்கின்றோம். எனவே இந்த பைத்துல் மக்தஸை பொறுத்தவரையில் அந்த பைத்துல் மக்தஸுடைய வரலாறு மிகவும் ஒரு பெரிய வரலாறாக இருக்கிறது. அதே நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பைத்துல் மக்தஸை வெற்றி கொண்ட சந்தர்ப்பத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள், அந்நிய மதத்தை சார்ந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய வணக்க ஸ்தலங்கள் ஒன்றையும் அவர்கள் உடைக்கவில்லை, வணங்குவதை விட்டும் அவர்கள் தடுக்கவில்லை, அவர்களுடைய சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தார்கள். எனவே இஸ்ரவேலர்கள் முன்புந்தான் பின்புந்தான், அதாவது முஸ்லீம்கள் பலஸ்தீனில் ஆட்சி செய்த காலமெல்லாம் அவர்களுக்குரிய உரிமைகள் அனைத்தும் கொடுக்கப்பட்டு அவர்கள் பாதுகாக்கப்பட்டு தான் இருந்தார்கள். அப்படி இருந்தும் கூட தான் இப்பொழுது முஸ்லீம்களுக்கு அவர்கள் மிகவும் அநீதி இழைத்து கொண்டிருப்பதை நாம் கண்ணூடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள், அவர்களுக்கு மற்றவர்கள் மாறு செய்வதன் மூலமாக அவர்களுக்கு எந்த தீங்கும் ஏற்படாது என்று சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் ஃபஐனஹும் யா ரசூலல்லாஹ், அவர்கள் எங்கு இருக்கின்றார்கள் என்று கேட்டபொழுது
நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் பைத்துல் மக்தஸில் இருக்கின்றார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த பைத்துல் மக்தஸை முஸ்லீம்களுடைய கையில் தான் அதிகமான காலங்கள் கொடுத்திருந்தான். அதே நேரத்தில் முஸ்லீம்களுடைய கையை விட்டும் அது பறிபோகவும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. இருந்தாலும் அந்த இடம் நபிமார்கள் அதிகமாக சென்று வந்த இடம், நபிமார்கள் வாழ்ந்த இடம், அங்கு மார்க்கங்கள் இறக்கப்பட்ட இடம், அப்படிப்பட்ட ஒரு இடமாகத்தான் அது இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்ற பொழுது, வஅன்ஸல்னா இலைகல் கிதாப பில் ஹக்கி முசத்திகன், உண்மையான வேதத்தை நபியே உங்களுக்கு நாம் இறக்கினோம், முசத்திகன் லிமா பைன யதைஹி, அதாவது முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களை அது உண்மைப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கிறது, முஹைமினன் அலைஹி, அந்த வேதங்களை இந்த வேதம் மிகைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். எனவே அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா என்பது முஸ்லீம்களின் அடிப்படை சொத்து என்பதை நாம் ஒரு காலமும் மறக்க முடியாது. காரணம், அனைத்து நபிமார்களும் அதனை பராமரித்திருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், ஆமனர் ரசூலு பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பி, இறைவனிடமிருந்து இறக்கப்பட்டதை தூதர் விசுவாசம் கொண்டார். அதே போன்று வல் முஃமினூன், விசுவாசிகளும் விசுவாசம் கொண்டார்கள். குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாஇகத்திஹி வ குதுபிஹி வ ரசூலிஹி, அனைவருமே அல்லாஹ்வையும் மலக்குமார்களையும் வேதங்களையும் தூதர்களையும் விசுவாசம் கொண்டார்கள். லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ரசூலிஹி, தூதர்களுக்கு மத்தியிலே நாம் வித்தியாசம் வேறுபாடு கற்பிக்க மாட்டோம் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான். அந்த அடிப்படையில் அந்த பைத்துல் மக்தஸும் அனைத்து நபிமார்களும் சென்று வந்த இடம், அது முஸ்லீம்களுக்கு சொந்தமான இடம் என்பதில் எந்த விதமான சந்தேகமில்லை. எனவே இறுதியாக இப்பொழுது அமெரிக்கா அரசாங்கம் அந்த பலஸ்தீன் நாட்டை யூதர்களின் இஸ்ரவேலர்களின் தலைநகரமாக ஆக்கியிருக்கக்கூடிய இந்த செய்தி எங்களுக்கு மிகவும் கவலையை ஏற்படுத்துகிறது. எனவே இந்த நாட்டின் தலைவர், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உலமாக்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறிய பெரியவர்கள் அனைத்தும் இந்த தீர்மானத்தை மிகவும் வெறுக்கின்றார்கள், மிகவும் மறுக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, உலகத்தில் சமாதானம் ஏற்பட வேண்டுமென்று சமாதானத்துக்காக பேச்சுவார்த்தைகள் நடத்தி கொண்டு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா இப்படிப்பட்ட ஒரு தீர்வை வழங்கி மக்களுக்கு மத்தியிலே பெரும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருப்பதும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயமாக இருக்கிறது என்று இந்த நாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று அந்த யகூதி நசாராக்கள், அவர்கள் எப்பொழுதும் எங்களுக்கு அவர்களுடைய விரோதத்தையும் குரோதத்தையும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் என்பதை அல்லாஹ் அன்றே சொல்லி இருக்கின்றான் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வலன் தர்லா அங்கல் யஹூது வலன் நசாரா ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், யஹூதி நசாராக்கள் உங்களை ஒரு காலமும் பொருந்தி கொள்ள மாட்டார்கள். எதுவரைக்கும் ஹத்தா தத்தபிஅ மில்லத்தஹும், அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றும் வரைக்கு நீங்கள் எவ்வளவுதான் இறங்கி போனாலும் எவ்வளவுதான் செய்தாலும் உங்களை அவர்கள் பொருந்தி கொள்ள மாட்டார்கள். இன்ன குல் இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, நிச்சயமாக நேர்வழி என்பது அல்லாஹ் காட்டியதுதான் நேர்வழி என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லிவிட்டு, வலை நித்தபத அஹ்வாஅஹும் பஅல்லதி ஜாஅக மினல் இல்ம், அறிவு வந்ததற்கு பின்னாலும் உன்னுடைய இச்சை பிரகாரம் அவர்களை நீ பின்பற்றினால், மாலக மினல்லாஹி மின் வலியும் வலா நசீர், உனக்கு உதவி செய்வதற்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு அல்லாஹுவை தவிர வேறு யாரும் கிடையாது என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். எனவே இவர்கள் எடுத்த இந்த தீர்மானம் உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்களும் எதிர்க்கக்கூடிய வெறுக்கக்கூடிய ஒரு தீர்மானம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வஸயஅலமுல் லதீன தலமு, அநீதி இழைத்தவர்கள் அறிந்து கொள்வார்கள், ஐய முன்கலபின் யன்கலிபூன், எந்த இடத்துக்கு செல்ல வேண்டும் என்பதை அவர்கள் பிறகு அறிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். எனவே நாம் இந்த சூழ்நிலையில் எங்களுடைய முஸ்லீம்களுக்காக வேண்டி, அதே போன்று அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா முஸ்லீம்களின் கை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும்
பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எம் அனைவருக்கும் சத்தியத்தை விளங்கி அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.